இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, திரு முத்துசாமி அவர்களே, திரு சாமிநாதன் அவர்களே, திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் இனிய தோழர் திரு சுப்பராயன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் அவர்களே, திருப்பூர் மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்களே, கொங்குவேளாளர் அறக்கட்டளையின் தலைவர் திரு பெஸ் ராமசாமி அவர்களே, அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தீரன் சின்னமலை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைக்கிறதுலையும் சிபிஎஸ்இ பள்ளிக்கு அடிக்கல் நாட்டுறதுலையும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீரன் சின்னமலையோட பேரை சொன்னால இப்பவும் உணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலைன்னு சொல்லி இன்றைக்கும் வரலாற்றில் பெரும் மலையாக வாழ்கிறவர் தான் தீரன் சின்னமலை. விடுதலை உணர்வோடு போராடினதுக்காக சிறைபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் தீரன் சின்னமலை. அவரை போன்றவர்களின் உயிர் தியாகத்தால் தான் இந்திய நாடு விடுதலை பெற்றது. அவருடைய பெயரை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வச்சதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திருப்பூர் அங்கேரிப்பாளையம் சாலையில் 1991 கொங்குவேளாளர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி துவங்கப்பட்டு இன்னைக்கு 3135 மாணவ மாணவியர் பயின்று வரும் மிகப்பெரிய பள்ளியாக உயர்ந்திருக்கு. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் தான் இங்கே அதிகம் படிக்கிறாங்க. இதோட அடுத்த கட்டமாக மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. கல்லூரி கட்டினது போக மீதம் இருக்கிற இடத்துலையும் பள்ளி தொடங்க முடிவு செஞ்சுருக்கீங்க. கல்லூரியை தொடங்கி வைக்கிறது, பள்ளிக்கு அடிக்கல் நாட்டுறதுன்னு ரெண்டு பணியையும் எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொங்குவேளாளர் அறக்கட்டளை தலைவர் பெஸ்ட் எஸ் ராமசாமி அவர்களுக்கும் அறக்கட்டளையோட உறுப்பினர் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். தீரன் சின்னமலை பேரில் கல்லூரி அமைக்க 28 ஏக்கர் நிலம் வாங்கியும் அனுமதி கிடைக்காமல் இருந்துச்சு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். இதே மேற்கு மண்டலத்திலிருந்து 9 அமைச்சர்களாக இருந்தும் அனுமதி கிடைக்கல. கல்லூரி கட்டுறதுக்காக இந்த நிலத்தோட வகையை கூட மாற்றி கொடுக்கல. நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சுப்பராயன் அவர்கள் தீரன் சின்னமலை கல்லூரி தொடர்பான அறக்கட்டளை நிர்வாகிகள் அழைச்சிக்கிட்டு வந்து இந்த கோரிக்கையை என்னிடத்தில் வச்சார். நான் நேரடியாக கண்காணித்து நில வகையை மாற்றி கொடுத்து கல்லூரி கட்டுறதுக்கு இருந்த முதல் தடையை நீக்கினேன். பிறகு உயர்கல்வித்துறை அனுமதி, கட்டட அனுமதி எல்லாத்தையும் வழங்க ஆணையிட்டு அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கான கல்லூரியாக இது மாறி இருக்கு. இதை நேரில் வந்து திறந்து வைக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய உடல்நிலை காரணமாக நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கணும்னு
மருத்துவர்கள் கண்டிப்பாக சொல்லிட்டதுனால காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, முத்தமிழறிஞர் கலைஞரும் கொங்கு பகுதி மக்களுக்காக நிறைய பாடுபட்டார். இதே மாதிரி செயின்ட் ஜோசப் பெண்கள் கல்லூரிக்கு அருமை தோழர் சுப்பராயன் கோரிக்கையேற்று அனுமதி கொடுத்தார். அப்போது இது ஒன்றுபட்ட கோவையாக இருந்துச்சு. எனவே திமுக ஆட்சியில் தான் இந்த பகுதிக்கு ரெண்டு பெண்கள் கல்லூரிகள் வந்திருக்குதுன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, திருப்பூருக்கு ஆதாரமாக விளங்குகிற பனியன் தொழில் செழிக்க உற்பத்தி வரியை தள்ளுபடி செஞ்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கேட்டபடி ரத்து செய்யப்படுகிறதுன்னு சட்டமன்றத்திலேயே கலைஞர் அறிவித்தார். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அறிவித்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். இப்படி இந்த பகுதி வளரவும் இந்த பகுதி மக்கள் முன்னேறவும் பெண்களோட கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வர்றது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாட்டாளி வர்க்கத்துக்காகவும் தன்னை ஒப்படைச்சிக்கிட்டு நெடுநாட்களாக போராடி வர்றவர் தான் நம்முடைய அருமை தோழர் சுப்பராயன் அவர்கள். அதேபோல் ஒருங்கிணைப்பு செய்த செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு காலத்தில் கல்வி என்பது எல்லோருக்கும் எளிதாக கிடைச்சிடல. எட்டாக்கனியாக இருந்த கல்வி இன்றைக்கு எல்லோருக்கும் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏராளமான போராட்டங்கள் இருக்குது. நீதி கட்சி காலத்திலிருந்து சமூக நீதியை வலியுறுத்தி வரக்கூடிய சமூக சீர்திருத்த தலைவர்களால் தான் இந்த மாற்றம் சாத்தியமாச்சு. பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி கல்வியை ஊக்கப்படுத்தினார். அதை கல்லூரி கல்வியாக முத்தமிழறிஞர் கலைஞர் விரிவுபடுத்தினார். திருமண பக்கம்லாம் பள்ளியும் கல்லூரியும் உருவாக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு வீடுகள்தோறும் பட்டதாரிகள் வலம் வராங்க. இன்னொரு பக்கம் உங்களை மாதிரியான சமூக அமைப்புகளும் சேவை மனப்பான்மையோடு பள்ளி கல்லூரிகள் தொடங்கினாங்க. அதனால தான் கல்வி நீரோடை தடங்கள் இல்லாமல் நாடு முழுவதும் பாயுது. இந்த கல்வி வாய்ப்பை எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும். முக்கியமாக பெண் பிள்ளைகள் கல்லூரி கல்வி உயர்கல்விகளை நிறைய படிக்கணும். பெண் கல்வியை ஊக்குவிக்கவே தான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு வர மாணவிகளுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மாதந்தோறும் 1000 ரூபாய் தரும். பெண்களுக்கு விடியல் பயணம்னு கட்டணமில்லா பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். என்னோட கனவெல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்களும் மாணவிகளும் உலகமெல்லாம் போய் சாதிக்கணும். நீங்கள் சாதிக்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும். பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்கிற பழைய காலம் எல்லாம் மலையேறி போயாச்சு. பெண்கள் உலகை ஆளுகிற காலம் வந்தாச்சு. வாங்க, உலகம் உங்களுக்காக காத்திருக்கு. படித்து முன்னேறி வாங்க. வரலாற்றில் உங்களுக்கான இடம் காத்திருக்கு. இதுக்கெல்லாம் அரசு மாதிரியே சமூக நல அமைப்புகளும் கல்வி மருத்துவம் போன்றவற்றில் சேவையாற்றணும்னு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக இல்லைன்னா குறைந்த கட்டணத்தில் அந்த சேவையை வழங்கணும். அது மாதிரியான சேவையில் ஈடுபடுகிற கொங்கு வேளாளர் அறக்கட்டளை மேலும் மேலும் வளர்கன்னு நான் மனதார வாழ்த்துகிறேன். தீரன் சின்னமலை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் எதிர்காலத்தில் மிக சிறந்தவர்களாக எல்லா உயர்வையும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.